வீட்டிலிருந்தே நாம் திருப்பலில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். எனவே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த நாளில் நம்மளுடைய திரு அவையானது இரண்டு புனிதர்களுடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது, மார்சலினஸ் மற்றும் பீட்டர். இந்த மனசாட்சிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்திக்காக உயிரை கொடுத்தவர்கள். எனவே அவர்களை நாம் நினைவு கூறுவோமாக. அவர்கள் மூலமாக கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நாம் நன்றி கூறுவோம். பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே சரியானதை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்றாலே இதோ இவர்கள் கிறிஸ்துவை மட்டும் ஆராதிக்கக்கூடியவர்கள், கிறிஸ்துவை மட்டும், இயேசு கிறிஸ்துவை மட்டும் வணங்கக்கூடியவர்கள். இவர்கள் எப்பொழுதுமே மரணத்தை பற்றியும் உயிர்ப்பை பற்றியும் விநகத்தை பற்றியும் பேசக்கூடியவர்கள். எனவே தேசத்தை மதிக்காதவர்கள் என்று நம் மீது சில குற்றச்சாட்டுகளை எப்பொழுதுமே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டு இதோ இயேசுவினுடைய காலத்திலும் வாழ்ந்து இருந்தது. இயேசு விண்ணரசை போதித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இதோ மன்னகத்தில் இருந்த ஏரோது மற்றும் ஏரோதியோட கூட்டாளிகள், பரிசேயர்கள், இவர்கள் குற்றம் காணும் நோக்கத்தோடு இயேசுவிடத்திலும் பிற தூதர்களிடத்திலும் வந்து கேள்வி கேட்கிறார்கள். உங்களுடைய தலைவர் அரசாங்கத்திற்கு வரி கொடுக்கிறாரா, வரி கொடுக்கிறது இல்லையா? இந்த கேள்வியை வைக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவம் ஒரு நாணயத்தை கொண்டு வர வைத்து, இது யாரு, இது என்ன என்று கேட்கின்ற பொழுது, இது சீசருடைய தலை என்று சொல்லும் போது, சீசருக்குரியதை சீசருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுங்கள் என்கின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கடவுள் பல்வேறு வகையில் மனிதர்களை ஆண்டு கொண்டிருக்கின்றார், வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மக்கள் வழிநடத்துவது, கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இதோ கடவுள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றார். எனவே நாம நேரடியாக வந்து நமக்கு புத்திமதிகளை சொல்லுவதற்கோ, பாதுகாப்பு கொடுப்பதற்கோ, அல்லது வழிநடத்துவதற்கோ, அல்லது பாதுகாப்பு கொடுப்பதற்கோ ஒரு சில தலைவர்களை நியமித்திருக்கிறார். எனவே நாம் அரசாங்கத்துக்கு உரியதை அரசாங்கத்துக்கு செய்தாக வேண்டும். இந்த அரசாங்கத்தையும் நம்மையும் படைத்த கடவுளையும் நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே கடவுளுக்குரியதை நாம் கண்டிப்பாக கடவுளுக்கு கொடுக்க வேண்டும். தலைவர்களுக்குரியதை நாம் தலைவர்களுக்கு செய்தாக வேண்டும். நம்மளுடைய கடமைகள், நாம் சாலையில் நாம் பயணம் செய்கின்றோம், சாலைகளை பயன்படுத்துகின்றோம், இன்னும் பெரிய பெரிய இடங்களை நாம் ஆண்டு கொண்டிருக்கின்றோம் அல்லது உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எனவே வரி செலுத்துவது மற்ற காரியங்களை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக, இந்த உலகத்தில் அரசாங்கம் இருக்கிறது என்றால் அது கடவுளுடைய ஒரு பங்கு என்று நாம் சொல்லலாம். கடவுள் இந்த உலகத்தை படைத்தவுடன் முதலில் நாம் பார்க்கின்ற மாதிரியாகத்தில் அனைத்தையும் படைத்துவிட்டு நல்லது என கண்டார், அதையே மக்களிடத்தில் அவர் கொடுக்கின்றார், ஆதி பெற்றோரிடத்தில் கொடுத்தார், இதை நீங்கள் வைத்து ஆண்டு கொள்ளுங்கள், இதை நீங்கள் செம்மைப்படுத்துங்கள் என்று கொடுத்திருக்கின்றார். அந்த செம்மைப்படுத்திக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு உரிய மரியாதையை நாம் செலுத்த வேண்டும். நம்மளுடைய குழந்தைகள் பள்ளிக்கூடம் செல்கிறார்கள், எனவே அந்த பள்ளிக்கூடத்திற்கு தேவையானதை கட்டமைப்பு அரசாங்கம் செய்கிறது என்றால் நாம் அரசாங்கத்துக்கு வரி செலுத்த வேண்டும். சாலைகளை பயன்படுத்துகிறோம், நீர்நிலைகளை நாம் பயன்படுத்துகின்றோம், போக்குவரத்துகளை நாம் பேருந்துகளை பயன்படுத்துகிறோம், இன்னும் ரயில் பயணம் நாம் மேற்கொள்கின்றோம், ஆகாய விமானம், கப்பல் பயணம், இந்த பயணங்கள் நாம் அரசாங்கம் நடத்துவதனால், எனவே அதுகளுக்கு தேவையான கட்டுமானத்திற்கு பணம் தேவைப்படுவதனால் வரி ஒரு முக்கியமாக இருக்கிறது.
எனவே இந்த வரியை நாம் செலுத்த வேண்டும். மிகவும் சாதாரணமாக சொல்லலாம், ஒரு கிறிஸ்தவன் பங்கு தலங்களில் அவர் நல்ல ஒரு கிறிஸ்தவராக பங்குக்கு செலுத்த வேண்டிய வரிகளையும் ஒழுங்கு முறைகளையும் யார் ஒருவர் கடைபிடிக்கின்றாரோ, ஒரு அன்பீத்திலும் சரி பங்கு தலங்களிலும் சரி வீட்டிலும் சரி ஒழுங்குகளை கடைபிடிக்கின்ற கிறிஸ்தவர் இந்த உலகத்தில் இந்த நாட்டில் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். எனவே நம்மளுடைய செயல்களின் மூலமாக இந்த நாட்டிற்கு நாம் யார் என்று காட்ட வேண்டும். நீங்கள் உலகின் ஒளி, நீங்கள் உலகிற்கு உப்பு என்று ஆண்டவர் சொன்னார். அந்த ஆண்டவர் சொன்னார், நானே உலகின் ஒளி, நானே உலகினுடைய வழி, நானே உலகின் ஜீவன் என்றார். எனவே ஜீவனை கொடுக்கின்ற கடவுளையும் வழியை காட்டுகின்ற கடவுளையும் ஒளியை காட்டுகின்ற கடவுளையும் எந்த அளவுக்கு நாம் மதித்து ஏற்றுக்கொண்டு நம்புகிறோமோ அதே போன்று நாமும் பிறருக்கு ஒளியாக வழியாக வாழ்வு கொடுக்கின்றவர்களாக நம்மளுடைய வாழ்வு அமைய வேண்டும். அடுத்தவர்களை கிறிஸ்தவர்களை ஆக்குகிறோம் என்றால் திருமுழுக்கு முக்கியம் அல்ல, நம்மளுடைய வாழ்க்கையே அவர்களை திருமுழுக்காக மாற்ற வேண்டும். எனவே இந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த திருப்பலியை நாம் ஜெபிப்போம். இந்த கொரோனா தொற்று வியாதியினால் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்கும் நாம் ஜெபிப்போம். நல்ல கால சூழ்நிலை உருவாகவும் பள்ளிக்கூடங்களும் ஆலயங்களும் திறக்கப்படவும் ஜெபிப்போம். மரித்த விசுவாசிகள் ஆன்மா இளைப்பாற்றி பெறுவதற்காக எல்லா ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிப்போம். சகோதரன் சகோதரிகளே, தூய மரணிகள் உங்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் பாவமே என் பாவமே என் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியானது வரியாமையும் அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்பமாக இறைவா, மறைசாட்சியரான மார்சிலினஸ் பீட்டர் என்னும் புனிதர்களே மாட்சிமிக்க நம்பிக்கை அறிக்கையால் எங்களை பாதுகாத்து அரவணைக்கின்றே. அவர்களை பின்பற்றுவதனால் நாங்கள் பயணம் பெறவும் அவர்களின் வேண்டல்களால் வலிமை பெறவும் அருள் பெயராக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். முதல் வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களை, கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் பெண்ணுருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிக்கொண்டிருக்கும். புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களை, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். நம் ஆண்டவரின் பொறுமையும் மீட்பு என கருதுங்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றீர்கள். கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்தெடுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலையில் நின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். நம் ஆண்டவரும் மின்பெருமான இயேசு கிறிஸ்துவின் அருளாலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். அவருக்கே இன்றும் என்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமீன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் தலைவரே தலைமுறை தோறும் நேரே எங்கள் புகழிடம். என் தலைவரே தலைமுறை தோறும் நேரே எங்கள் புகழிடம். மலைகள் தோன்றும் முன்பே, நிலத்தின் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே, ஓழி ஓழி காலமாய் உள்ள இறைவன் நேரே, மனிதரை பொழுதுக்கு திரும்பிட செய்கின்றேன், மானிடரை மீண்டும் பொழுதியாகுங்கள் என்கின்றேன். ஏனெனில் ஆயிரம் ஆண்டுகள் உன் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒளி ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி, என் தலைவரே தலைமுறை தோறும் எங்கள் வாழ்நாள் 70 ஆண்டுகளே, வலிமை மிகுந்தோருக்கும் 80,
அவற்றில் பெருமைக்கு உரியன துன்பமும் துயரமுமே. அவை விரைவில் கடந்து விடுகின்றன, நாங்கள் பறந்து விடுகின்றோம். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவடையும். அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களிப்போர்ந்து மகிழ்வோம். உம் அடியார் மீது உம் செயலாலும் அவர் தம் மைந்தன் மீது உமது ஆட்சியாலும் விளங்க செய்தருளும். பல்லவி எம் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கியை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் தம் அகக்கண்களுக்கு ஒளி தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கெழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. 12 இறைவசனங்கள் 13 துவங்கிய 17 முடிய அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியார் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, நாங்கள் செலுத்தட்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவருடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள், என்னிடம் ஒரு தினாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் குறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள். அவர்கள் அவரை குறித்து வைப்படைத்தார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லாம் தருகின்றே தந்தாய் என்னையும் தருகின்றே, எல்லாம் தருகின்றே தந்தாய் என்னையும் தருகின்றே. இயற்கை இந்த மலர்கள் பாரித்து தருவேனுமக்கு காணிக்கை, இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேனுமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றே, என்னோடு இணைத்து தருகின்றே, எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் சகோதரன் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமதன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்கு உரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைப்பா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இறக்கும் மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வணங்குவதற் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுள்ள ஆற்றல்களும் சராப்பின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர்.
அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிரஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் 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 வான்படைகளில் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆமையை குறைந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, தூய தெரு உடலாகவும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு உம்மார்பணவாக. அவர் பாடுபட உளம்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை தம்முடைய திரு கரத்தில் எடுத்து அன்போடு வானகத்தந்தைக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம்முடைய சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு ஒரு இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணன் உமக்கு கோழியும் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்றுபடுத்த வேண்டும் என உமை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூறுதலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் அமல்ராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதரன் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக உலையினுள் ஏற்றொருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யூசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே. சாலைகளில் நாம் பயணம் செய்கின்ற பொழுது கவனமாக பாதையினுடைய அனைத்து நெறிமுறைகளையும் வழிகாட்டுதல்களையும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இவைகளெல்லாம் நாம் கடைபிடித்தோம் என்றால் சாலையில் கண்டிப்பாக விபத்துகள் வராது. அதை நாம் சரியாக கையாளாத போதுதான், நாம் தவறுகின்ற பொழுதுதான், அல்லது மீறுகின்ற பொழுதுதான் அங்கே விபத்துகள் ஏற்படுகிறது, உயிர் சேதனம் ஏற்படுகிறது, பொருள் சேதனம் ஏற்படுகிறது. அதே போன்றுதான் எல்லா நிலைகளிலும், உலக அளவிலும் சரி, ஆன்மீக அளவிலும், ஆன்மீக அளவில் சரியான நேரத்தில் சரியான ஜபங்களை சொல்லுவதும், ஆலயம் செல்வதும், குடும்ப ஜபம் சொல்லுவதும், இவைகளை நாம் சரியாக இருந்தோம் என்றால் நம்முடைய குடும்பம் ஆன்மீகம் கெட்டுப்போகாது. எனவே நம்ம இறைவன் நமக்கு பயணம் செய்வதற்கும் பணி செய்வதற்கும் காலங்களை கொடுத்திருக்கின்றார். எனவே 24 மணி நேரத்தில் எவ்வளவு மணி நேரம் நாம் ஜபிக்கணும், எவ்வளவு மணி நேரம் நாம் தூங்கணும், எவ்வளவு மணி நேரம் நாம் உழைக்கணும் என்பதை யார் ஒருவர் சரியாக செய்கிறாரோ அவரே இந்த நாட்டிற்கும் ஆண்டவருக்கும் சரியான நபராக கருதப்படுவார். எனவே நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது, நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது உலகத்தை சார்ந்து உரிய மரியாதையோடு இருக்க வேண்டும்,
இந்த உலகத்தில் நல்லதை நாம் செய்தோம் என்றால் கண்டிப்பாக விண்ணக வாழ்வும் நமக்கு சரியாக அமையும் என்ற கருத்தோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் உயர்தன பொருள் வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனை குறிப்பிடுத்தாதையும், தீமை விடுவிக்கொள்ளவரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேர் இன்ப வாழ்வுக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை பெற்று பயந்து கொள்ளுவோம். அமைதியை உண்டாக்குக. உலகின் பாவப்போக்கும் இறைவனின் சிமரியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவப்போக்கும் இறைவனின் சிமரியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவப்போக்கும் இறைவனின் சிமரியே, எமக்கு அமைதியை அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் திருவிருந்தர் களைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேரு பெற்றோம். ஆண்டவரே, நீர் மெல்லத்தில் எழுந்துள்ளவர், நான் தகுதியேற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும் எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரையும் முடித்த உடலை உட்கொள்கின்ற அனைவருக்கும் நிலை வாழ்வு தருவீராக. ஆமென். இளைஞர் ஆண்டுக்கான ஜெபம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இளமை துடிப்புடன் எம் திரு அவையும் சமூகமும் இயங்க இளைஞர்களை கொடையாக வழங்கியமைக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்களில் இளைஞர் இயேசு உயிராற்றலுடன் இன்றும் வாழ்கிறார் என்பதனை கண்டுகொள்வதற்கு தூய ஆவியாரை எம்மில் பொழிவதற்காக நன்றி கூறுகின்றோம். எம் இளைஞர்கள் இயேசுவோடு நட்புறவிலும் உடன் வாழும் மனிதரோடு தோழமையிலும் வளரச் செய்தருளும். உடன் பயணிக்கும் மூத்தவருடைய வழிநடத்துதலில் மண்சாரா பண்பாட்டு வேர்களை பயணி காத்து தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்க உறுதி தந்திரலும். போதைப் பொருட்களுக்கும் தவறான செயல்களுக்கும் இடம் கொடாமல் ஆற்றல் மிகு ஆளுமையை உருவாக்க செய்திரலும். என்மின் ஊடகங்களை பொறுப்புணர்வுடன் கையாண்டு உம் நற்செய்தி பணிக்கு பயன்படுத்த அருள்தாரும். ஜாதி மத வேறுபாடுகளையும் பாலின பாகுபாடுகளையும் அகற்றி சமத்துவ சமூகம் படைக்க வழிகாட்டியிருளும். இயற்கையோடு நல்லுறவு கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாத்து சமூக அக்கறையும் அரசியல் ஈடுபாடும் கொண்டு அழைத்தலை தெளிந்து தேர்ந்து கொள்ள துணிவே தந்தருளும். இவ்வாறு இளைஞர் இயேசுவின் மனநிலையில் ஆற்றலோடு மாற்றம் நோக்கி பயணிக்கும் நல்ல இளைஞர்களாக வாழ செய்தருளும். ஆமீன். ஜீவிப்போமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உடலையும் இரத்தத்தையும் விருந்தாக உட்கொள்ளும் எங்களை உம் ஆவியார் வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையாலும் நாவாலும் மட்டுமல்லாமல் செயல்களாலும் உண்மையாலும் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணக அரசருக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல் அன்பு இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் எப்பொழுதும் காப்பாற்றுவாராக. ஆமீன். ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.